வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் இருக்க வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த பறவைகள் சரணாலயத்தில் என்னென்ன பறவைகள் இருக்குது, இந்த பறவைகள் சரணாலயம் எப்படி இருக்குன்றத இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இங்கே பறவைகள் சரணாலயத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா என்ட்ரன்ஸில் சுவர்களில் வந்து பறவைகளோட பெயிண்டிங்ஸ்லாம் வரைஞ்சிருக்காங்க. கார்டன்லாம் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. இங்கே உள்ளே போய் பார்க்குறதுக்கு என்ட்ரி சார்ஜ் உண்டு. என்ட்ரி சார்ஜ் எவ்வளோன்னா அடல்ட்டுக்கு 25 ரூபா, சைல்டுக்கு 10 ரூபா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை ப்ரொஃபஷனல் கேமரா டிஎஸ்எல்ஆர் இந்த மாதிரி கொண்டு வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக சார்ஜஸ் உண்டு. இங்கே வந்து பைனாகுலர்ஸ் கொடுக்குறாங்க, ஏன்னா பறவைகள் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும், நம்ம பக்கத்தில் போய் பார்க்க முடியாது. ஸோ பறவைகளை பக்கத்தில் பார்க்குறதுக்காக பைனாகுலர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு ரெண்ட் உண்டு, 50 ரூபா. இங்கேருந்து போகும்போது டைம் லிமிட்லாம் கிடையாது, போகும்போது ரிட்டர்ன் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைனாகுலர் கொடுக்கறதுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். போகிற வழியிலேயே தனி பிளாக்கில் வந்து பறவைகளோட பெயிண்டிங்ஸ் பொம்மையெல்லாம் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செல்ஃபி பாயிண்ட் வந்து கட்டியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது செல்ஃபி பாயிண்ட்டு. அதில் இருக்க பறவைகள்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது, ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க மறந்துடாதீங்க. இங்கே பறவைகள் சரணாலயத்தில் கொடுத்த பைனாகுலர் வந்து ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ரொம்ப தூரத்தில் இருக்க பொருள் எல்லாமே வந்து பக்கத்தில் நல்லாவே காட்டுது, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நான் செடியில் இருக்க அந்த பட்டர்ஃப்ளைஸை பார்த்துட்ருக்கேன், அது ரொம்பவே பக்கத்தில் காட்டுது. ஆனால் தூரத்தில் உண்மையில் என்னென்னா அது எனக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது. இங்கே மேலே ஏறி வந்தோன்னா ஏரிக்கரையில்தான் பறவைகள்லாம் இருக்குது. அதை சுற்றி நடைபாதை அமைச்சிருக்காங்க. இப்போ கொஞ்சம் மழை பெய்ஞ்சதுனால பறவைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனாலும் சில பறவைகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. இதை சுற்றி வரலாம், இன்னும் என்னென்ன பறவைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பைனாகுலரில் பார்க்கும்போது பறவைகள்லாம் பக்கத்தில் தெரியுது, ரொம்பவே எனக்கு சொல்லவே வார்த்தை இல்லை, அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் அந்த வாத்து எங்கேயோ தூரத்தில் வாத்தா அது என்னன்னு தெரியல, எல்லாமே ஒன்றா லைனாக வருது, அதெல்லாமே இந்த இதில் ஃபோக்கஸ் ஆகுது. அப்படியே கொண்டு இங்கே நடைபாதையில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பலகைகள் வச்சுருக்காங்க, அதாவது பறவைகள் பற்றின விவரங்கள் அதில் போட்டிருக்காங்க. இதில் வந்து சாம்பல் கொக்கு வெள்ளோட்டி நடவே போட்டிருக்காங்க. இப்பறவை இப்பெரிய பறவை வெள்ளோட்டில் கட்டாயமாக காணக்கூடிய ஒன்று, அதாவது வெள்ளோட்டில் வந்து இது இருக்கிறதால இது வெள்ளோட்டில் நடையலாம்னு சொல்கிறாங்க. இப்பறவை ஆசிய ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க கண்டங்களில் அதிக அளவில் காண முடியும். பொதுவாக தனிமை விரும்பி கூடு கட்டும் வேளையில் கூட்டமாக இருக்கும், அதாவது தனியாக இருக்குமா ஆனால் கூடு கட்டும் போது மட்டும் கூட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மீன்களை மிகவும் விரும்பி உண்ணும். பூச்சிகள் நத்தைகள் போன்றவற்றை சிறிய உயிரினங்களையும் உண்ணும். ஆண் பெண் இருப்பாலும் கூட்டை பாதுகாப்பதிலும் முட்டைகளை அடகாய்ப்பதிலும் குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுவதிலும் வியக்கத்தக்க பண்பை வெளிப்படுத்தும். பாருங்களேன், இது மாதிரி நிறைய பறவைகள் பற்றின குறிப்புகள் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பறவை நம்ம வாவ், இங்கே போட்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க, பட்டு பூட்டி இருக்குது. மேபி இனிஷியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு நினைக்கிறேன். அடுத்த முறை நீங்கள் இங்கே வரும்போது போட்டிங் உங்களுக்காக காத்திருக்கலாம். ஏதோ டார்க்கர் வியூ பாயிண்ட் என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். இங்கு சில பறவைகள் சில இடங்களில் தான் தென்படும். அந்த இடம் அந்த பறவையோட உணவு கிடைக்கிறத பொறுத்து, அப்புறம் அந்த பறவையோட தங்கிறது இருக்கிறதுக்குரிய வசதியை பொறுத்து அமையும். லேக் முழுக்க பயங்கர மிஸ்டாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. அந்த தூரத்தில் இருக்க மரக்கலைகளில் நிறைய பறவைகள் இருக்குது, பார்த்தாலே தெரியும், சும்மா பார்த்தா தெரியாது, பைனாகுலரில் பார்க்கணும்.
அங்கே தூரத்தில் ஒரு போட் தெரியுது, அதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு நாரையோ ஏதோ ஒரு பறவை உட்காந்துருக்கு. வா சூப்பர். இதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா வந்தீங்கன்னா பார்க்க முடியாது, பைனோக்குலர் இருந்தால் பார்க்கலாம். அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம்னா இங்கே வந்து கொஞ்சம் ஒரு சின்ன வாட்ச் டவர் கொடுத்துருக்காங்க, பட்டு வர்ற பாதை கொஞ்சம் மோசமாக இருக்குது, பார்த்து வரணும். இங்கே வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்க மரங்களில் அதே மாதிரி தான் நிறைய பறவைகள் கூடு கட்டி இருக்கிறத லைவாகவே பார்க்க முடியுது இந்த பைனாகுலர் ஹெல்ப்போட. இதில் பார்த்தோன்னா என்ன பறவைன்றது எனக்கு பேரெலாம் தெரியல, பட் ஆனால் நிறைய பறவைகள் கூடு கட்டியிருக்கு. அது முன்னாடி பறவைகள் இங்கே மழை பெஞ்சதுனால கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேல, ஆனால் உண்மையில் பறவைகள் வந்து எங்கேயுமே போகலை, பறவைகள் வந்து இங்கே தான் இருக்குது. எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு தூரத்தில் பார்க்கும்போது இங்கே பறவைகள் இல்லாத மாதிரி தெரியுது, ஆனால் இங்கே பக்கத்தில் வந்து பார்க்கும்போது இங்கே நிறைய பறவைகளை பார்க்க முடிஞ்சுது. ஒரு இடத்த எப்படி பறவைகள் சரணாலயம் அறிவிக்கிறாங்கன்னா, அதுக்கு முதல்ல இந்த பறவைகள் சரணாலயம்ன்றது பறவைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வலசை வரும், வலசை வரும்னா இடம்பெயரும். இது ஏன் இடம்பெயருதுன்னா, தான் இருக்கிற இடத்துல காலநிலை மாற்றம் உணவு பற்றாக்குறை காரணங்களால் தன்னோட இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு சில காலங்களுக்கு போய் அந்த இடத்துல வந்து வாழ்ந்து அங்கேயே தங்கியிருக்கும், அதுதான் வலசை வர்றதுன்னு சொல்லுவாங்க. இப்போது வெளிநாட்டில் இருக்க பறவைகள் அங்கேருந்து காலநிலை உணவு பற்றாக்குறை காரணமாக இந்தியா வரும். இது எந்த காலகட்டத்தில்னா அக்டோபர்லேருந்து நவம்பர் அந்த டைமில் அதிகமாக வருதுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்கும் அந்த டைமில் அதிகமாக வரும். இப்படி எந்த இடத்துக்கு அந்த பறவைகள் வரும்போது எந்த இடத்துல அதுக்கு தேவையான உணவு காலநிலை எல்லாமே இருக்கோ அந்த இடத்துல அங்கே அந்த பறவைகள் வந்து சில காலங்கள் தங்கிடும். அப்படி அதிகமாக தங்குற இடங்களில் அரசாங்கம் வந்து பறவைகள் சரணாலயமாக அறிவிச்சிருவாங்க. பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கிறதோடு அங்கே பறவைகள் வந்து பாதுகாக்கிறதுக்காக நிறைய நடவடிக்கைகளும் எடுப்பாங்க. இதனால தான் ஒரு இடம் வந்து பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்படுது. இப்போ இந்த வெள்ளோட்டிலே வந்து நிறைய பறவைகள் சரணாலயம் வந்து நிறைய பறவைகள் வந்து வந்து போகிறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து அக்டோபர் நவம்பரில் தான் இதுக்கான சீசனே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் வந்து வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும், இங்கேயும் அதிகமாக வரும். இந்த பறவைகள் எல்லாமே வந்து பிப்ரவரி ஏப்ரல் அந்த மாதங்களில் வந்து தன்னோட சொந்த நாட்டுக்கே திரும்ப போயிடும். வெள்ளோடு பறவைகள் சரணாலயம், இந்த வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோட்டிலிருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரொம்ப ஒரு அருமையான சுற்றுலாத்தலம், வீக்கெண்ட்ஸில் உங்கள் ஃபேமிலிஸோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இடம்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம், நிறையா பேர்ட்ஸை பார்க்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடத்துக்கு வரும்போது பிளாஸ்டிக் பேக்ஸு குப்பைகள்லாம் அங்கங்கே போடுறத தவிர்த்துறது நல்லது. இந்த இடத்த எவ்வளோதோ பிளாஸ்டிக் ஃப்ரீயாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் தான் இதுக்கான சீசன். இந்த டைமில் மட்டும்தான் பறவைகள் வந்து அதிகமாக வலசை வரும், அதனால் இந்த டைமில் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த டைம் பேஸ் பண்ணி வாங்க, இப்போ வந்து நவம்பர் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம்.